அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கத்திரிக்காய் கருப்பு சுண்டல் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வானில் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று, வர மிளகாய் ஒன்று கீறி போட்டிருக்கேன். நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வணக்கி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்தி விடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நான் உப்பு சேர்த்திட்டேன், தக்காளி சீக்கிரம் வணங்கிரும். பாருங்கள் நல்லா வணங்கியிருக்கு. இப்போ நம்ம அறுத்து வச்ச கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விடலாம். கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கருப்பு பீன்ஸ் ஏற்கனவே நான் வேகிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடலாம். மூடி வச்சு வேக விடலாம். குழம்புக்கு தேவையான சாந்து வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இஞ்சி எடுத்துக்கணும் கொஞ்சம். பூண்டு தேவையான அளவு, பொட்டுக்கடலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கருப்பு சுண்டல் குழம்புக்கு தேவையான சாந்து ரெடி. இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. வெந்துருச்சு. சாந்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொத்த
கொத்தமல்லி தூவி விடலாம். சுவையான கத்திரிக்காய் கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி. நன்றி.